திருவிவிலியம். உவமைகள் வாயிலாக பேசியவர் நீர், உண்மைகள் யாவற்றையும் பேசியவர் நீர். நீர் உயிருடன் வாழும் இடம் எம் திருவிவிலியம். நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, திருவசனங்கள் 20-25 முடிய. அக்காலத்தில் இறை ஆட்சி எப்போது வரும் என்று பரிசேயர் இயேசுவிடம் கேட்டனர். அவர் மறுமொழியாக, இறை ஆட்சி கண்களுக்கு புலப்படும் முறையில் வராது, இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என சொல்ல முடியாது. ஏனெனில் இறை ஆட்சி உங்கள் நடுவேயே செயல்படுகிறது என்றார். பின்பு அவர் சீடர்களை நோக்கி கூறியது, ஒரு காலம் வரும், அப்போது மானிட மகனுடைய நாள்களில் ஒன்றையாவது காண நீங்கள் ஆவலாய் இருப்பீர்கள், ஆனால் நீங்கள் காணமாட்டீர்கள். அவர்கள் உங்களிடம் இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என்பார்கள், ஆனால் நீங்கள் போக வேண்டாம், அவர்களை பின்தொடரவும் வேண்டாம். வானத்தில் மின்னல் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கம் வரைக்கும் பளீரென மின்னி ஒளிர்வது போல மானிட மகனும் தாம் வரும் நாளில் தோன்றுவார். ஆனால் முதலில் அவர் பல துன்பங்கள் பட்டு இந்த தலைமுறையினரால் உதறி தள்ளப்பட வேண்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஜெபம். வானக தந்தையே இறைவா, உம்மை வாழ்த்தி போற்றுகிறோம். உமது அரசு வருக என்று வேண்டுகிறோம். உமது அரசாட்சியின் கூறுகளை எங்கள் வாழ்வில் கடைபிடிக்க அருள் தாரும். உமது ஆசிகளை நாங்கள் வெளியே தேடாமல் எங்கள் வாழ்விலும் பணியிலுமே கண்டுகொள்ள அருள் தாரும். உமக்கே புகழ், உமக்கே நன்றி, உமக்கே மாட்சி. ஆமென்.